ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பூஜாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி காய் போட்டு தேங்காய் அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்து 5 பல் பூண்டு மஞ்சப்பொடி பெருங்காய் பொடி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். கேரட், முள்ளங்கி, முருங்கைக்காய், மாங்காய் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், 3 தக்காளி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்கிறதுக்கு, அரைக்கிறதுக்கு 1/2 மூடி தேங்காய், 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பை போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இப்போ காய் சேர்த்துக்கலாம். காயெலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். காயெலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சு, இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி லேசாக வதங்கினா போதும். இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். காயெலாம் வெந்து நல்லா சாம்பார் கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சீரக விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா காயெலாம் வெந்து சாம்பார் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.